என்ன பிரச்சனைனா ஒன்னா கம்பெனி நல்லா இருந்ததுன்னா பொருள் நல்லா இருக்காது, எல்லாமே சரியா இருந்ததுன்னா லீடர்ஸுடைய கையில வந்து இது வந்து ஒப்படைச்சிருப்பாங்க கம்பெனி. அப்ப அதுல நம்ம பார்த்த வரைக்கும் என்னன்னாங்க, ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்து வர ஸ்டேஜில் அந்த லீடர்ஸ் கையில வந்தா கம்பெனி முழுமையா வந்து இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள்னால வந்து கம்பெனி நடத்த முடியாத சூழ்நிலை, வெளிநாட்டிலிருந்து வந்த கம்பெனிகளை எடுத்து மூடிட்டே போயிட்டாங்க. மற்ற நாட்டில் நடந்தால் நம்ம நாட்டிலும் நடக்க முடியாத மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த நெட்ஒர்க்காக வேண்டாம்னு சொல்லிட்டு உட்போட்டு போயிட்டு இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெற்றிவேல் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. முதல்ல அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் 2 மாதம் இதை சர்ச் பண்ணிட்டு அவரை கூப்பிட்டேன், 2 மாதமாக நான் கூப்பிட்டுருக்கிறேன். அந்த கேப்பில் வந்து வர முடியாத பாண்டிச்சேரி போய் அங்கே டெவலப் பண்ணுற வேலையை பாப் சார் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. அப்புறம் வரவே இல்லை வந்து, அதுக்கப்புறம் லேட்டாக ஜாயின் பண்ணோம். அப்போ மலைகளெல்லாம் ரொம்ப தண்ணி, எங்கே போனாலும் இதை போய் தூக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. யாருமே வாங்கின மாதிரி 2000 நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தோம், ஒரு விவசாயி கூட ஃபோன் கூட பண்ணல. ஆனால் நாங்கள் மனம் தளராத அப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தோம். நம்ம மிஸ்டர் விஏஓ சார் பேசினாங்க, அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து நாங்கள் கூப்பிட்டோம், போய் பேசி எல்லாம் பண்ணோம். ஆனால் அவங்களே இந்த இதில் அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்க என்னென்னா, எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக இருந்து ஒருத்தர் வலையின் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நம்மளோட, அதாவது முயற்சிகள் வந்து தோற்று போகலாம், முயற்சிக்க தோற்று போகக்கூடாது அப்படிங்கிறத அதில் வந்து ரொம்ப வந்து தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போது இன்னைக்கு வந்தாங்க, வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நாள்லேயே கிளப் நெட் சர்வே முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு டூரெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சாக்ஸை முடிச்சு செகண்ட் டைம் வந்துருக்குறாங்க, கூட 2 பேருக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே கோவா டூரெல்லாம் போயிட்டு வந்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு டூர் அதுதான். இப்போது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் டூர் அச்சீவ் முடிச்சுட்டு போயிட்டு வந்தோம். அதுக்கு எல்லாமே எங்களுடைய டீம் தான் முழுமுழுக்கும் காரணம் வந்து எல்லோருடைய ஒத்துழைப்பினால் தான் நடந்தது. ரொம்ப அருமையான நிறுவனம் சார் நெட்சர்புல வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணி உள்ளே வந்திருக்கிறோமோ எல்லாம் போனதால புண்ணியம் செஞ்சுருக்கணும் தான் சொல்லணும். எந்த ஒரு பிரச்சனைங்கிறத கிடையாதுங்க. நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம பணம் போடணுமா பண்ணணும் எதுவுமே வேண்டியதில்லை. உழைப்பு ஜஸ்ட் அவ்வளோதான், உழைப்பை மட்டும் சொல்கிற மாதிரி செஞ்சால் போதும். அது நம்ம வந்து புதுசாக ஏதோ ஒன்று எடுத்து நம்ம ஐடியா படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னு அது செஞ்சால் போதும் அவ்வளோதான். நம்மளுக்கு முன் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக ரோட் ரோலர் மெக்கானிக்கல் நான் ஒர்க்ஷாப் வச்சுருந்தேன், நான் 4வது தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து முன்னேறி மேலே வரணுமானுங்கிற ஏதாவது என்னுடைய கூட வச்சுருந்தாங்க, அந்த ஒர்க் ஷாப் வச்சுருந்த ஓனர்கள் நான் சொந்தமாக வச்சுருந்தேன், சம்பளத்துக்கு இருந்தவங்களுமே இருந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதாவது முன்னேறி வந்துருக்காங்களா, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவங்க எவ்வளோ நாள் அவங்களால உழைக்க முடியுமோ அதோடு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ வளர்ந்தால் வளர வாய்ப்பே இல்லை. நம்மளும் வந்து எல்லாத்துமாலும் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நெட்சர்க் மூலியமாக அதை வந்து பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 10/1/2020 குரோர்பதி கிளப்பு டேட் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்குண்டான வேலைகள் தான் கரெக்டாக நடந்துகிட்ருக்குது. எந்த ஒரு தடையும் இல்லாத குரோர்பதி கிளப்புக்கு போகிறதுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்குது. வாய்ப்பு கொடுத்த வெற்றிவேல் சாருக்கு ரொம்ப மறுபடியும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அச்சீவ்மெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இங்கே வர்றதுக்கு போன மாதம் முடிச்சது மொத்த ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எலைட் அப்படிங்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 பேர் முடிச்சிருந்தாங்க இந்த லிஸ்ட்டில். அதில் 18வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் தான் வந்து பேர் வந்தது எலைட் பொசிஷன் வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்தது. வாழ்த்துக்கள் தமிழ்நாடு ஒரே ஒரு எலைட் அச்சீவர், ஒரு பெரிய கரகாசம் கொடுத்தாங்க.